குழந்தைங்களுக்கு வந்து சத்தான உணவுகள் வந்து கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது, இம்யூன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உடனே வந்து சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். லைட்டாக பக்கத்து குழந்தைங்க வந்து இருமுறாங்க தும்புறாங்க அப்படின்னாலே உடனே அவங்களுக்கும் வந்து இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து டக்கு டக்குன்னு வந்து சளி பிடிக்கிறது. இல்லை வந்து நம்ம ரொம்ப ஸ்வீட்ஸோ பிஸ்கட்ஸோ கூல்ட்ரிங்க்ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படி, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து சேர்றதில்ல உடம்புல. ஸோ அதனால் டக்கு டக்குன்னு இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதே போல் சளியும் பார்த்திங்கன்னா மாத கணக்கில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது தான் சரியாக ஆரம்பிக்கும். இல்லை நம்மளோட இம்யூன் வந்து கம்மியாகவே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஃபீவரோ சளியோ வந்து டக்கு டக்குன்னு வந்து பிடிக்க ஆரம்பிச்சு, பக்கத்தில் ஒருத்தவங்க இருமுறாங்க அப்படின்னாலே அடுத்த நாள் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் டக்குன்னு இன்ஃபெக்ட் ஆகும். அதுவும் குழந்தைங்கன்னு பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னாலே டக்குன்னு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட இருந்து சீக்கிரமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கும் போது தான் நம்மளுக்கு அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறத வந்து தவிர்க்க முடியும். ஸோ நல்ல சத்தான உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. கீரை காய்கறி பழங்கள் இதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் ஒரு முறை வந்து நம்மளோட கற்பூரவள்ளி அதே போல் துளசி இதை ரெண்டையும் வந்து நல்லா வந்து இடிச்சிட்டு சாறை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து டெய்லி காலையில் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வந்து நம்ம வந்து தேன் கலந்து எடுத்துக்கும் போது, வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த சளி பிடிச்சது நெஞ்சில் கோழை சேர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும் போது அது கரைஞ்சி வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதுமா சரியாக ஆரம்பிச்சிடும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.